கிருத்திகை நட்சத்திரம் முழுவதுமாக மேஷராசியில் அமைந்துள்ள நட்சத்திரமாகும். இந்த நட்சத்திரத்திற்கு இப்படியொரு வடிவத்தை கொடுக்கின்றனர். இது உண்மை அல்ல. இதன் அங்கமாக ரோகிணியும் இருப்பதுவே இது பொய் வடிவம் என்பதற்கான ஆதாரம். இதன் முக்கிய உடுவாக மஞ்சள் வண்ணத்தில் காட்டப்படுவது உண்மையில் 6 உடுக்களோ அல்லது 7 உடுக்களோ ஆன நட்சத்திரமும் வேறெதுவையும் உள்ளடக்காத நட்சத்திரமுமான கிருத்திகை நட்சத்திரமும் ஆகும். முருகனின் பெயரால் உள்ள சுப 6 சுபாறு என்ற ஜப்பான் கார் கம்பெனியின் சின்னம் கிருத்திகை நட்சத்திரம் 6 உடுக்கள் கொண்டதாக கருதப்பட்டதற்கு சான்று. இப்போது நீங்கள் காணும் இணையதளங்கள் போன்றவை கிருத்திகை 7 உடுக்கள் கொண்டதாக கருதப்படுவதற்கு சான்று. கிருத்திகை நட்சத்திர உடுக்கள் 6 அல்லது 7 என்ற குழப்பத்தில் உள்ளபோது இப்போது நீங்கள் காணும் காட்சி கிருத்திகை நட்சத்திரத்தை 9 உடுக்கள் கொண்டதாக காட்டுகிறது. இது ஓ என்ற ஓங்கார எழுத்து வடிவத்தில் உள்ளது. முருகனின் ஓ மந்திரத்தை குறிக்கும் வகையில் கிருத்திகை நட்சத்திரத்தை முறையாக குறிப்பதாக உள்ளது. கிருத்திகை நட்சத்திரத்திற்கு நெடுநாளாகவே ஒரு வடிவம் தேடிக்கொண்டிருந்த எனக்கு அது அருமுனை நட்சத்திர வடிவில் இல்லை என்பது ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது. அதேவேளை கிருத்திகை நட்சத்திரம் ஓ என்ற ஓங்கார எழுத்தின் வடிவில் உள்ளதை நானும் ஏற்கனவே எண்ணி பார்த்திருந்தேன். அதை ஆதரிக்கும்படி கிருத்திகை நட்சத்திரத்தை ஆய்வு செய்யும் இந்த தருணத்தில் இந்த படம் எனக்கு இணையத்தில் கிடைத்தது இறையருள்தான் என்று எண்ணுகிறேன். ஆனால் ஓ என்ற ஓங்கார எழுத்து 2000 ஆண்டுகளுக்கு சற்று முன்தான் தோன்றியது. முருகனை குறிக்கும் கிரேக்க எழுத்தான ஒமேகா எழுத்து கிரேக்க எழுத்துகளில் சேர்க்கப்பட்ட காலத்தை கொண்டுதான் ஓ எழுத்து உருவான காலம் 2000 ஆண்டுகள் என்று எண்ணுகிறேன். 27 நட்சத்திரங்களை தொகுத்த திருமால் காலத்தில் கூட ஓ என்ற எழுத்து உருவாகவில்லை. முருகன் காலத்து ஓம் என்பது ஸ்வஸ்திகா என்று இன்று அழைக்கப்படும் சுழற்றியம்தான். அந்த வடிவத்திலும் இந்த நட்சத்திரம் இல்லை. ஆனால் தற்கால ஓங்கார எழுத்து வடிவத்தில் இருப்பது வியப்பானதுதான். எனவே கிருத்திகை நட்சத்திரம் 9 உடுக்களை கொண்டதாகவே நான் கருதுகிறேன். இந்த கிருத்திகை நட்சத்திரம் முருகன் விவசாயம் தொடங்கியதை நினைவுகூரும் நட்சத்திரம். கார்த்திகை மாதத்தில்தானே முருகன் பனங்காட்டை கொளுத்தி விவசாயம் தொடங்கினார். பங்குனி மாதத்திலேயே சூரசம்ஹாரப்போர் நிகழ்ந்து முருகன் வெற்றி கண்டிருந்தாலும் மழைக்காலம் முடியும் தருவாயான கார்த்திகையில் காட்டை கொளுத்தி முருகன் விவசாயம் தொடங்கியதற்கு காரணம் இருக்க வேண்டுமல்லவா? இலங்கையின் மானாவாரி விவசாய பருவம் மார்கழி தொடங்கி பங்குனி முடியும் வரையான 4 மாதங்கள்தான். போர் முடிந்த பங்குனி மாதத்திலேயே காட்டை கொளுத்தி இருந்தால் காட்டை கொளுத்தி உண்டான சாம்பல் பங்குனியை தொடர்ந்து வந்த மழைக்கால மழைநீரில் அடித்துச் செல்லப்பட்டு வீணாகி இருக்கும். அதனால்தான் மழைக்காலம் முடியும் மாதமான கார்த்திகை மாதத்தில் காட்டை கொளுத்தி அதனால் உண்டான சாம்பல் சத்தையும் பயன்படுத்தி மார்கழியில் மானாவாரி விவசாயம் தொடங்கத்தான் கார்த்திகை மாதத்தில் முருகன் பனங்காடுகளை கொளுத்தினார். அதை நினைவுகூரும் நட்சத்திரம்தான் கிருத்திகை நட்சத்திரம். ஆக கார்த்திகை மாதத்தின் முக்கியமான நட்சத்திரம்தான் கிருத்திகை நட்சத்திரம். முருகன் பனங்காட்டை கொளுத்தி விவசாயம் தொடங்கியதை கொண்டாடும் திருவிழாதான் கார்த்திகை மாதத்தின் கிருத்திகை நட்சத்திரத்தன்று நாம் மேற்கொள்ளும் திருவண்ணாமலையார் தீபம் என்று அழைக்கப்படும் கார்த்திகை தீப திருவிழா. கார்த்திகை என்ற இந்த மாதத்தின் பெயர் கார்காலத்தில் முருகன் தனது கைகளால் பனங்காடுகளுக்கு தீ வைத்ததை கொண்டு உண்டானதுதான். இதுவரை கார்த்திகை நட்சத்திரத்திற்கு வடிவம் கொடுக்கும் உடுக்களையும் இந்த நட்சத்திரத்தின் பெயர் காரணத்தையும் கண்டுவிட்டோம். இதன் தெய்வம் அக்னிதேவன் என்பது சரியாகவே முருகனைத்தான் குறிக்கிறது. இந்த நட்சத்திரத்தின் விலங்கு மேஷம் என்பது அக்னிதேவனின் வாகனமாகும். மலை மக்களோடு போரிட்டு வென்றதைத் தொடர்ந்துதான் முருகன் கார்த்திகையில் காட்டை கொளுத்தினார் என்பதால் மலை மக்களின் அடையாளமான வரையாடு அக்னிதேவனின் வாகனமானது. அக்னிதேவனுக்கு வரையாடு ஏன் வாகனமானது என்பது இப்போது புரிந்துவிட்டதல்லவா? இந்த நட்சத்திரத்தின் அடையாளம் கத்தி அல்லது வாள் என்பது சற்றும் பொருந்தவில்லை. முருகன் மலைமக்களோடு செய்த போரையும் கண்ட வெற்றியையும் உத்தர பல்குனி நட்சத்திரம் குறிப்பதால் அந்த போரைத் தொடர்ந்து காட்டை கொளுத்தியதை குறிக்கும் நட்சத்திரத்தின் அடையாளமாக வாள்
இருக்க இயலாது. ஆனால் பனங்காட்டுக்கு கார்த்திகையில் தீ வைத்ததைத்தான் கிருத்திகை நட்சத்திரம் குறிப்பதால் இதன் சரியான அடையாளம் பனைமரமாகவோ அல்லது அக்னியாகவோதான் இருக்க வேண்டும், வாழல்ல. அதேவேளை இந்த நட்சத்திரத்தின் தெய்வம் அக்னி என்பதால் இதன் அடையாளம் பனை என்பதுதான் சரி. அக்னியோடு தொடர்புடைய இந்த நட்சத்திரத்தின் கோள் சூரியன் என்பது சரிதான். முருகன் காட்டை கொளுத்தி விவசாயம் தொடங்கிய நிகழ்வை கொண்டாடும் கார்த்திகை தீப திருவிழாவின் இரண்டாம் நாள் இந்த கிருத்திகை நட்சத்திர நாளில் திருவண்ணாமலையார் தீபமாக முருகனின் பெயரால் அனுசரிக்கப்பட வேண்டும். மூன்றாம் நாள் விட ரோகிணி நட்சத்திர நாளில் விஷ்ணு தீப திருநாளாக அனுசரிக்கப்படுகிறது. கிருஷ்ணன் தலைமையில் காட்டை கொளுத்தி விவசாயம் தொடங்கியதை குறிக்கும் இந்த நாளை இனி கிருஷ்ண தீப திருநாள் என்றே அழையுங்கள். கார்த்திகை தீப திருவிழாவின் நாளான பரணி நட்சத்திரத்தன்று விவசாயத்திற்கான போர்களில் வீரமரணம் அடைந்த மலை மக்களுக்கு நினைவு தீபம் ஏற்றி வழிபடும் நாள். இவற்றை பற்றி பரணி தீபம் பற்றிய விடயத்தில் விரிவாக சொல்லியிருந்தேன். 27 நட்சத்திரங்களின் ஆய்வு கிருஷ்ணனையும் அவர் ஏவிய ராக்கெட்டையும் குறிக்கும் முதல் நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தில் தொடங்கி முருகனையும் அவர் தொடங்கிய விவசாயத்தையும் விவசாயத்தோடு தொடர்புடைய ஓங்கார ஒலியையும் குறிக்கும் 27 நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரத்தோடு நிறைவு பெறுகிறது. கிருத்திகை நட்சத்திரம் ஓங்கார ஒலியை குறிக்கும் ஓ என்ற எழுத்து வடிவத்தில் உள்ளது என்பது இப்போது நான் வைக்கும் புதிய செய்தி. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு வடிவம் உள்ளபோது கிருத்திகை நட்சத்திரத்திற்கும் ஒரு வடிவம் இருக்க வேண்டுமல்லவா? அந்த வடிவத்தை முருகனின் ஓங்கார ஒலியை குறிக்கும் ஓ என்ற எழுத்து வடிவமாக பாவிக்கலாம் என்பது எனது கருத்து. 12 ராசிகளை ஆராய்ந்து அவை எதை குறிக்கின்றன, அந்த ராசிகளை உருவாக்கியது யார் என்றெல்லாம் கண்டு 13 ஏப்ரல் 2018 விடியம் வெளியிட்டு வரலாறு படைத்திருந்தேன். ராசிகளில் பிராமணனின் கைகள் அதிகம் படவில்லை. அதனால் அவற்றின் மூலத்தை என்னால் ஒப்பீட்டளவில் எளிதாக அடையாளம் காண முடிந்தது. ஆனால் நட்சத்திரங்களில் பிராமணனின் சதிகார வேலைகள் நிறையவே இருந்தன என்பதை கடந்த 3 மாதங்களாக தொடர்ந்த எனது ஆய்வுகள் நிறுவுகின்றன. இதனால்தான் நட்சத்திர ஆய்வுகளை மேற்கொள்ள இவ்வளவு பெரிய 5.5 ஆண்டு கால இடைவெளி தேவைப்பட்டிருக்கிறது. இந்த 5.5 ஆண்டு காலத்தில் நான் நிகழ்த்திய பிற ஆய்வுகளின் விளைவால்தான் சவாலான இந்த நட்சத்திர ஆய்வுகள் சிறப்பாக நிகழ்ந்து முடிந்தன. இந்த 27 நட்சத்திர வடிவங்களும் அவை குறிக்கும் பொருளும் இப்போது தெளிவாக தெரிந்துவிட்டதால் 5ஆம் தமிழர் சங்கம் இனி வெளியிடும் நாட்காட்டிகள் மேலும் துல்லியமாக இருக்கும். இருப்பினும் அனைத்து வகையிலும் சிறப்பான நாட்காட்டியை நாங்கள் வெளியிட இன்னும் சில ஆண்டுகள் தேவைப்படும்.